அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் லைன்ஸ் சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் லைன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தோட கடைசி நாள் பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி திருநாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், போகி திருநாளோட சிறப்பு என்ன, முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போகி திருநாளை ஒரே வேறு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பழையன கழிதல் புதியன புகுதல், இதுதான் போகி திருநாளோட மிக முக்கியமான கருத்தாக நம்ம சொல்கிறோம். பழையன என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்தே ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்களை, ஏதாவது ஒரு குணத்தை கண்டிப்பாக நம்ம இந்த போகி அன்னைக்கு கழிச்சு, இன்னமேல் அந்த குணம் நமக்கு வரவே கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை முதல்ல சுத்தப்படுத்திடணும். இன்னும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, போகி பண்டிகை அன்னைக்கு தான் அவங்க வீடை வெள்ளையடிப்பாங்க. இப்போ நம்ம நகரத்தில் சிட்டிஸில் இருக்கிறவங்க அன்னைக்கு விளையடிக்க முடியாட்டின் பரவாயில்ல, முதல்ல நீங்கள் வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடணும். ஏன்னா இப்போ கிராமப்புறங்களில் அவங்க அறுவடை எல்லாமே முடிச்சிருவாங்க. ஏன்னா மறுநாள் காலையில் தைப்பொங்கல் சாமி கும்பிடும் போது அவங்க சூரிய பகவானுக்கு கதிர்கள் எல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருப்பாங்க, தயாராக வச்சுருப்பாங்க. அதனால் முந்தைய நாள் போகி பண்டிகை அன்னைக்கு அவங்க எல்லாமே சுத்தம் செய்து வீடை ஃபுல்லாக விளையடிச்சு வச்சுருவாங்க. ஆனால் நம்ம அறுவடை பண்ணுறவங்க தான் வெள்ளையடிக்கணும்னா அப்படிலாம் கிடையாது. சாமி கும்புற எல்லாருமே போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகி பண்டிகை அன்னைக்கு மாலை 7 மணிக்கு மேலே நம்மளோட குல தெய்வங்கத்தை கண்டிப்பாக நம்ம வணங்க வேண்டும். ஏன்னா காலையிலே நம்ம வீடை ஃபுல்லாக சுத்தம் செஞ்சு வச்சுருவோம், மாலை 7 மணிக்கு மேலே நம்மளோட குல தெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு சின்ன கலசம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செம்பு நிறை செம்பில் தேங்காய் வைத்து, மாவை மாங்குளையை சுற்றி தேங்காய் வைத்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு நைவேத்தியமாக பழம் வெற்றிலை பாக்கு வைக்கலாம். முடிந்தால் பச்சரிசி சாதம் வந்து நல்லா குறைவாக வடித்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். மறக்காமல் இந்த போகி திருநாள் அன்னைக்கு ரெண்டு விஷயங்களை தவறாமல் கடைபிடிச்சிடுங்க. முதல்ல தேவையில்லாத பொருள்களை அப்புறப்படுத்திடணும். நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்களையும் கண்டிப்பாக அப்புறப்படுத்தணும். நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்திடணும். ரெண்டாவது விஷயம், நம்ம குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலை சார்ந்த அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் பார்ப்பதற்கு சபரிமலை நியூஸ் அப்டேட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.